சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கு ஊழல் செய்து சொத்துக்களை வாங்கி குவித்ததற்காக 4 வருடம் சிறை தண்டனை விதித்தது உச்சநீதிமன்றம். இந்த கிரிமினல்கள் 3 பேரும் பெங்களூர் அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனை அனுபவித்து வந்தார்கள். இந்த 3 கிரிமினல்களுக்கும் பல கோடி ரூபாய் அபராத தொகையும் உச்சநீதிமன்றம் அறிவித்திருந்தது. அபராத தொகையை சசிகலாவும் இளவரசியும் கட்டிவிட்டு 8 மாதத்திற்கு முன்பே விடுதலை பெற்றுவிட்டார்கள். ஆனால் சுதாகரனுக்கு விதிக்கப்பட்டிருந்த 10 கோடி ரூபாய் அபராத தொகையை யாரும் கட்ட முன்வரவில்லை. நடிகர் சிவாஜி குடும்பத்தின் மருமகனான சுதாகரன் பெங்களூர் சிறையில் கடும் கோபத்தில் தொடர்ந்து தண்டனை அனுபவித்து வந்தார். இந்த நிலையில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் பெயரில் இருந்த 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அரசு பறிமுதல் செய்தது. குறிப்பாக சிறுதாவூர் பங்களா வளாகத்தில் இருந்த சுதாகரனுக்கு சொந்தமான 21 ஏக்கர் நிலத்தை அரசின் உத்தரவுப்படி வருமான வரித்துறை பறிமுதல் செய்தது. 10 கோடி ரூபாய் சொத்துக்கள் என் பெயரில் இருக்கும்போது 10 கோடி ரூபாய் அபராத தொகையை கட்ட மறுத்துவிட்டார்களே என்று சசிகலா மீதும் இளவரசி மீதும் கடும் கோபத்தில் இருந்து வந்தார் சுதாகரன். 4 வருட தண்டனை சுதாகரனுக்கு மட்டும் 5 வருட தண்டனையாக நீட்டிக்கப்பட்டது. தொடர்ந்து சோகத்துடன் கோபத்துடன் ஜெயில் தண்டனை அனுபவித்து வந்தார் சுதாகரன். இந்த நிலையில் 5 வருட தண்டனை முடிந்து 2 நாட்களுக்கு முன்பு விடுவிக்கப்பட்டார் சுதாகரன். சிறையில் இருந்து வெளியே வந்தவுடன் சசிகலாவை சந்தித்து ஆசி பெறுவார் என்று சுதாகரன் ஆதரவாளர்கள் எதிர்பார்த்தனர். ஒரு சிலர் அவரிடமே கேட்டும் விட்டனர். சசிகலா மீது கடும் கோபத்தில் இருந்த சுதாகரன் செத்தாலும் சசிகலா முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று கூறிவிட்டதாக கூறுகிறார்கள். மேலும் சசிகலா தான் எனது முதல் எதிரி, அரசியலில் சசிகலாவை வீழ்த்துவேன் என்று சபதம் செய்திருப்பதாகவும் அவரது ஆதரவாளர்கள் ஒரு சிலர் கூறுகிறார்கள். கிரிமினல்கள் பேச்சு விடிஞ்சா போச்சு என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது உண்மையிலேயே சசிகலாவை அரசியலில் சுதாகரன் எதிர்ப்பாரா என்பதை சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மறக்காதீர்கள், உடனே குயில் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.